ஹலோ அன்பு எல்லாருக்கும், வணக்கம். வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் சிஸ்டமில். பிஎம்ஜிசியினுடைய ஃபைனல்ஸ் வந்து லேன் ஈவெண்ட்டாக செமி லேன் ஈவெண்ட்டாக நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பப்ஜி மொபைல் ஈஸ்போர்ட்ஸ்னுடைய டேரக்டர் வந்து டாட் ஈஸ்போர்ட்ஸ்னுடைய இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேன் ஈவெண்ட்டுக்கு ஆல்ரெடி வந்துட்டு 7 டீம்ஸ் வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டால்வர்ட் ஈஸ்போர்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் நிறைய டீம்னுடைய பிளேயர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்க்ரீமின்னு ஒரு பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அவனுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காரு. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் போகிறது வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. நாவி, எஸ்டி, அதுக்கப்புறம் எஸ்டிஜி, 1907, ஃபியூரியஸ் கேமிங், நெக்ஸ்ட் ருயா, அதுக்கப்புறம் ஆல்ஃபா 7, இந்த டீம் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டு ஃப்ளைட்டு பிடிச்சி வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி போயிட்டுருக்காங்க. ஸோ பப்ஜி மொபைலுடைய குளோபல் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ஸ் ஆடுறதுக்காக சிங்கப்பூர் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு இருக்காங்க. ஸோ 21-23 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் புக் பண்ணிக்கிறத வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிஜிஎஸில் வின் பண்ணுற டீமும் வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் போகிறக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது.